அனைவருக்கும் வணக்கம். நான் உளவு யூடியூப் சேனல் சார்பாக சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டுருந்துச்சு. அது என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து பன்னாட்டு கம்பெனியுடைய விதையை வாங்கி, அதாவது வெண்டை விதையை வாங்கி பயிர் செய்கிறார். அவர் பயிர் செய்கிற பின்னாது அப்படின்னா, அதில் வெண்டையில் வந்து மஞ்சள் தேமல் நோயானது வருது, சரிங்களா? அவர் அதை கட்டுப்படுத்துறதுக்கு விதை வாங்கின பூச்சி மருந்து கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, அப்புறம் விதை கம்பெனிக்காரர்கிட்ட அணுகி கேட்குறாரு, இது எப்படி கட்டுப்படுத்துறது? அவங்க சொல்கிற வழிமுறைகள் சரியாக இல்லாத பட்சத்தில் அந்த வெண்டையில் வந்து என்னாது அப்படின்னா, ரொம்ப தீவிரமாக மஞ்சள் தேமல் நோயானது பரவுது. அவர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வெண்டை பயிரை வந்து பாதியிலேயே என்ன பண்ணுறாரு, அழிச்சிட்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவர் 4000 ரூபாய் செலவு பண்ணி விதை வாங்கியிருக்காரு. அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பல விதமான பூச்சி மருந்துகளையும் தெளிச்சிருக்காரு, ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் தன்னுடைய பொருளாதார இழப்பு வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு பதிவு செய்திருந்தார். நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு, சரி இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம தீர்வு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். மற்றொரு விவசாயி இந்த மாதிரி பிரச்சனையினால் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து வெண்டை சாகுபடி செய்கிறப்ப இந்த மஞ்சள் தேமல் நோயானது எப்பவுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும், வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது அப்படி மிக எளிய ஒரு முறை தான். நம்ம சரியான முறையில் வந்து அதை கையாண்டாமல் எளிதாக வந்து கட்டுப்படுத்திடலாம். சரி, இந்த நோய் எதன் மூலம் பரவுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளை ஈ என்று சொல்லப்படுகிற சார் உறிஞ்சும் பூச்சியினால இந்த நோயானது பரவுது. இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து சிக்கன் கூனியா அதெல்லாம் இப்படி கொசு மூலம் பரவுதோ, அந்த மாதிரி வந்து இந்த வெண்டையில் வந்து இந்த வெள்ளை ஈக்கள் மூலமாக என்னாகுது அப்படின்னா, இந்த மஞ்சள் தேமல் நோயானது பரவுது. இப்போ இந்த வெள்ளை ஈக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம்னாலே என்னாகும் அப்படின்னா, இந்த மஞ்சள் தேமல் நோய் பரவுறதை நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாங்க. இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்த வெண்டை செடியானது உங்களுக்கு காய்ப்பு திறன் இருக்காது, செடியோட வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும். அதையும் தாண்டி காய் காய்க்குது அப்படின்னா, காயினுடைய வளர்ச்சி சரியாக இருக்காது. அதை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் தான். சரி, இப்போ வந்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துகிற முறைக்கு வந்து போயிடலாங்க. முதல்ல வந்து சரியான விதையை வந்து தேர்வு செய்து நடனுங்க. புதுசாக ஒரு ஹைப்ரிட் சீடு நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுக்கலாம், இந்த சீடை இந்த விதையை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் யாராவது பயிர் பண்ணியிருக்காங்களா, இது எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஹைப்ரிட்டை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு புரிதலோடு நீங்கள் பண்ணிக்கலாம். இரண்டாவது விஷயம், உங்கள் வயல்வெளிகளில் வந்து கலைச்செடிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து அபட்லாம் இண்டிக்கம் என்று சொல்லப்படுகிற துத்திச்செடி, அந்த துத்திச்செடி இருந்தது அப்படின்னா உங்கள் வயலில், அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்புறப்படுத்திடணும். வயலுக்குள்ளேயும் சரி, வரப்போகிறங்களில் இருந்தாலும் இந்த துத்திச்செடி தான் என்னாது அப்படின்னா, இந்த வெள்ளைக்கு ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டு, அதாவது மாற்றுப்பயிராக வேலை செய்யணும். இப்போ நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கிறீங்க அப்படின்னா வெண்டையில், இது என்ன வெள்ளை என்ன பண்ண அப்படின்னா பறந்து போய் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த துத்திச்செடியில் போய் உட்காந்துக்கும். இப்போ 2-3 நாட்களில் பார்த்தோம்னா பூச்சி மருந்தோட வீரியை குறைஞ்சோன்னே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு திரும்ப வந்து என்னாகும், வெண்டை செடியில் வந்து உங்களுக்கு வந்து சேதப்படுத்தும், சரிங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த துத்திச்செடியை வந்து வயல்வெளியிலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை ஈக்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது, என்ன அப்படின்னா, மஞ்சள் நிறத்தை நோக்கி இந்த வெள்ளை ஈக்கள் ஈர்க்கப்படும். அதற்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மஞ்சள் நிற ஒட்டுப்பொடியை உங்கள் வயலில் வந்து அமைக்கிறோம். ஒரு 5-20 என்ற எண்ணிக்கையில் வைக்கிறப்ப என்னாது அப்படின்னா, இந்த வெள்ளை ஈக்களுடைய நடமாட்டத்தை நம்மளால் கண்காணிக்க முடியும். நீங்கள் வயலுக்கு போகிறீங்க, அந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொடியை கவனிக்கிறீங்க, அதில் வெள்ளை ஈக்கள் ஒட்டியிருக்கு அப்படின்னா, ஓகே நம்ம வயலில் வெள்ளை ஈக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிக எண்ணிக்கையில் ஒட்டியிருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஓகே நம்ம வந்து இப்போ வந்து கட்டுப்பாடு முறைக்கு போகணும், அதாவது ஒரு சரியான பூச்சி மருந்தை வந்து நம்ம வந்து தெளிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம், சரிங்களா? சரி, இப்போ வந்து பூச்சி மருந்து இப்போ ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்குது அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு பார்த்தோம்னா உங்கள் வயல்வெளிகளில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் வந்து இந்த மஞ்சள் தேமல் நோயானது தென்படும். இப்போ தென்படுறப்போ என்னது அப்படின்னா, இந்த 1 செடி 2 செடியில் வர்றப்போ என்ன பண்ணணும், அந்த நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை வந்து பிடுங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, வயல்வெளிக்கு தூரமாக கொண்டு போய் நீங்கள் போட்டுருந்தீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பூச்சி மருந்து தெளிப்பதற்கு போயிடலாம். சரியான பூச்சி மருந்தை வந்து நீங்கள் தேர்வு செய்து தெளிக்கணுங்க. நம்ம சொல்கிற பூச்சி மருந்து என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து இமிடாக்ளோபிரிக் என்று சொல்லப்படுகிற பூச்சி மருந்தை தெளிக்கலாம். இரண்டாவது வந்து அசிபேட் என்று சொல்லப்படுகிற பூச்சி மருந்தை வந்து தெளிக்கலாம். மூன்றாவது வந்து இமிடாக்ளோபிரிக்
அதோடு வந்து பார்த்தோம்னா அசிப்பேட் இந்த காம்பினேஷன்லேயே வருது, இரண்டு பூச்சி மருந்துகள் கலந்த காம்பினேஷன்லேயே வருது. நீங்கள் அதை வாங்கி தெளிக்கிறது ரொம்ப சிறந்தது. அதற்கப்புறம் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இமிடாக்ளோபிரேட் அதோடு வந்து பிப்ரோனில் இந்த இரண்டு பூச்சி மருந்து கலந்த காம்பினேஷன்லேயே வருது. இதை நீங்கள் தெளிக்கிறப்ப இதுவும் வந்து நல்ல சிறந்த ஒரு கட்டுப்பாடு முறையை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டைமீத்தியேட் இந்த பூச்சி மருந்தை நீங்கள் வந்து தெளிக்கலாம். நம்ம சொன்ன பூச்சி மருந்து எல்லாத்தையுமே நீங்கள் தெளிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் அதாவது 2.5 மில்லி என்கிற அளவில் வந்து நீங்கள் தெளிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 2.5 ml பூச்சி மருந்தை வந்து நீங்கள் கலந்து தெளிக்கலாம். சரிங்களா? சரி, எந்தெந்த பூச்சி மருந்துகள் தெளிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். செயற்கை பைரித்ராய்டு அந்த குரூப்பில் வரக்கூடிய பூச்சி மருந்துகளை நீங்கள் தெளிக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக வந்து சைபர் முக்ரின், அதுக்கப்புறம் வந்து பென்வலரேட், அல்லத்ரின் இந்த மாதிரி பூச்சி மருந்துகளில் வந்து நீங்கள் டெல்டா மித்ரின் இந்த மாதிரி பூச்சி மருந்துகளை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் தெளிக்கக்கூடாது. தெளிச்சிங்கன்னா வயல்வெளிகளில் வெள்ளையீக்களுடைய நடமாட்டம் குறையிறதுக்கு பதில் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும், ரொம்ப தீவிரமாக அதிகமாகும். சரிங்களா? இந்த நான் சொன்ன பூச்சி மருந்துகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெள்ளையீக்களுக்கு தெளிக்கக்கூடாதுலாம். இந்த மருந்துக்காகிற செலவு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 500-600 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஆகும். நீங்கள் கடைகளில் போய் விலை உயர்ந்த மருந்துகளை வந்து தெளிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம சொல்கிற இந்த பூச்சி மருந்துகளை தெளித்தாலே போதும், ஒரு ஏக்கருக்கு ஆகக்கூடிய செலவு 500-600 என்கிற அளவு தான் இருக்கும். சரிங்களா? நம்ம சொன்ன வழிமுறைகளை வந்து முறையாக பின்பற்றி இந்த மஞ்சள் தேமலை வந்து என்ன பண்ணலாம், முற்றிலுமாகவே நம்ம வந்து கட்டுப்படுத்தலாங்க. நம்ம சொன்ன பூச்சி மருந்துகள் எல்லாமே வந்து உங்கள் அருகாமையில் உள்ள பூச்சி மருந்து கடைகளிலேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. நம்ம வந்து நம்மகிட்ட இந்த எல்லா விதமான பூச்சி மருந்துகளுமே வந்து இருக்குங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.